சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்ப வீட்லயே சுலபமான முறையில மோர் மிளகாய் எப்படி செய்யலாங்கிறத பாக்கலாங்க. இந்த மோர் மிளகாவுக்கு நான் குண்டு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். நீங்க ஒல்லியா நீட்டமா இருக்கிற பச்சை மிளகாயையும் கூட இந்த மோர் மிளகாய் செய்துக்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முக்கால் கிலோ பக்கம் எடுத்து வச்சிருக்கேங்க. குண்டு பச்சை மிளகாய் வந்து கொஞ்சம் காரம் கூடுதலா இருக்குங்க. இதே ஒல்லியா நீட்ட பச்சை மிளகாய் வந்து காரம் வந்து கொஞ்சம் குறைவா இருக்கும். தயிர் வந்து 400 ml எடுத்துருக்கேங்க. இதுல வந்து 250 ml தண்ணி கலந்து நல்லா திக்கான மோரா கரைச்சுக்கணும். தேவையான அளவுக்கு கல்லுப்பு பொடிச்சு வச்சிருக்கேன். இப்ப இந்த பச்சை மிளகாவை வந்து நம்ம லேசா கீறி விட்டுக்கலாங்க. இது நல்லா கழுவி சுத்தமா துடைச்சு வச்சிருக்கேன். இந்த மாதிரி லேசா கீறி விட்டுக்கணும். லேசா இந்த மாதிரி கீறிக்கலாங்க. இல்லாட்டி நம்ம கீழ்பகுதியிலையும் கூட ரெண்டா பாதி வரைக்கும் நம்ம நறுக்கியும் போட்டுக்கலாம். நான் இந்த மாதிரி கீறி போட்டிருக்கேன். பச்சை மிளகாவை கீரியும் போட்டுக்கலாங்க. இல்லாட்டி இந்த மாதிரி மைகோதியில் லேசாக 2 holes போட்டுக்கலாம். இந்த மாதிரி சின்னதாக ஓட்டை போட்டும் கூட நம்ம மோரில் ஊற வச்சு காய வச்சுக்கலாம். தயிர் வந்து கட்டி இல்லாமல் அடித்து வச்சுக்கிட்டோங்க. இது கூட ஒரு 400 ml பக்கம் தண்ணி சேர்த்திக்கலாம். ஓரளவுக்கு திக்காக இருக்கணும் தயிர். ரொம்ப தண்ணியாட்டெல்லாம் இருக்கக்கூடாது தயிர். தேவையான உப்பு வந்து இந்த தயிர்லயே கலந்து விட்டுக்கலாம். இப்ப நம்ம இந்த பச்சை மிளகாயில இந்த கலக்கி வச்சிருக்கிற மோரை ஊத்திக்கலாம். இது நல்லா ஊறட்டும். இப்ப காலையில 9 மணிக்கு நான் இந்த மோர் மிளகாய் மோர்ல போட்டு ஊற வச்சிருக்கேங்க. இது நாளைக்கு காலையில 9 மணிக்கு நம்ம வெயில்ல ஒரு தட்டுல மாத்தி காய வச்சுக்கலாம். மோரில் பச்சை மிளகாய் போட்டு 24 மணி நேரம் பக்கம் நம்ம ஊற வைப்போங்க. அந்த ஊற வைக்கும்போது அந்த பாத்திரத்தை வந்து லேசான ஒரு காட்டன் துணியில் போட்டு மூடி வைக்கணும். அப்படி இல்லாத பட்சத்தில் ஒரு தட்டு போட்டு லேசாக தான் மூடி வைக்கணுங்க. கொஞ்சம் காத்தோட்டம் இருக்கணும். இப்போ 24 மணி நேரம் பக்கம் மிளகாய் வந்து மோர்லேயே நல்லா ஊறிடுச்சுங்க. இதை இப்போ நம்ம வேற ஒரு தட்டுக்கு மாற்றி வெயிலில் வச்சுட்டு மிச்சம் இருக்கிற மோரில் மிளகாய் காஞ்சதுக்கப்புறம் அதே மோரில் நைட்டு போட்டு வச்சிடலாம். இப்போ வடித்து ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ மோர்ல இருந்து மிளகாய் எல்லாம் எடுத்து ஒரு அகலமான பாத்திரத்துல போட்டு காயறுக்கு எடுத்து வச்சுட்டோங்க. இது நல்லா இன்னைக்கு காயட்டும். மிச்சம் இருக்கிற மோர்ல நைட் காஞ்சதுக்கு அப்புறம் நம்ம மறுபடியும் இதே மோர்ல போட்டு வச்சிடலாம். மோர் மிளகாய் காய வைக்கும் போதுங்க ஒவ்வொருத்தங்க மொட்டமாடி தரைய நல்லா கழுவி காய வச்சு சுத்தம் செய்ததுக்கு அப்புறம் தரையிலேயே போட்டு காய வைப்பாங்க. ஒரு சிலர் வந்து தட்டுல காய வைப்பாங்க. உங்களுக்கு எந்த முறையில சௌகரியப்படுதோ அந்த மாதிரி நீங்க காய வச்சுக்கலாம். இப்போ முதல் நாள் மோர் மிளகாவை நல்லா வெயில காய வச்சுட்டேங்க. இப்போ மீதம் இருக்கிற மோரில் மறுபடியும் அந்த பச்சை மிளகாவை போட்டு ஊற வச்சிடலாங்க. மறுநாள் அதை எடுத்து மறுபடியும் காய வச்சிடலாம். பச்சை மிளகாய் இந்த மோரில் 2 to 3 நாள் பக்கம் போட்டு போட்டு நம்ம வெயில காய வைக்கும்போது சரியா இருக்குங்க. அதுக்கப்புறம் நார்மலாக 1-3 நாள் பக்கம் நம்ம தொடர்ந்து வெயில காய வைக்கும்போது அது நல்லா காஞ்சிரும். இப்போ மோர் மிளகாய் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மோர் மிளகாய் தயார் செய்யறதுக்கு எனக்கு 6 நாள் பக்கம் ஆச்சுங்க. முதல் 3 நாள் பக்கம் மோரில் போட்டு போட்டு காய வச்சு அதுக்கப்புறம் வெறுமனாவே காய வச்சுட்டேங்க. நல்லா காஞ்சிருச்சு. மோர் மிளகாய் வந்துங்க அதிகமாக நம்ம செய்து வச்சிருந்தா அப்பப்ப நம்ம ஒரு 2 மாசத்துக்கு ஒருக்கா வெயில காய வச்சுக்கணும். இல்லாட்டி ஒரு சில சமயம் அது பூஜனம் பிடிச்சிக்குங்க. இப்போ மோர் மிளகாய் பொறிச்செடுக்கிறதுக்கு கொஞ்சமா எண்ணெய் விட்டுருக்கோங்க. ஆளுக்கு ஒரு 2 மோர் மிளகாய் இருந்தாலே போதுங்க. சாதத்துக்கோ இல்லாட்டி கூழு இந்த மாதிரி தயிர் சாதம் இது எல்லாத்துக்குமே கடிச்சிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். எண்ணெய் காஞ்சிருச்சு. மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கணும். வறுத்தெடுத்தாச்சு. தட்டுக்கு மாத்திக்கலாம். அடுத்தது போட்டுக்கலாம் தயிர் சாதம், கம்மங்கூழ், ராகி கூழு. அது மட்டும் இல்லாமங்க பருப்பு சாதத்துக்கெல்லாம் நல்ல காம்பினேஷன். சைட் டிஷா காரசாரமா கடிச்சுக்கிட்டு சாப்பிடும்போது நல்லா இருக்கும். இப்ப மோர் மிளகாய் செய்துட்டேங்க. இதே முறையில நீங்க வீட்டுல செய்து பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கமெண்ட்ஸ் பண்ணுங்க. மேலும் பல சமையல் குறிப்புகளுடன் சந்திக்கிறேன்.